ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாப்பிங் விலாக் வீடியோ தான். May 16th வந்து தேவ்க்கு பர்த்டே வருது. ஸோ அதுக்கு இப்போவே நம்ம ட்ரெஸ் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தோம். ஸோ லாஸ்ட் மினிட்ல எப்போவுமே ஹரிபரியாக ஷாப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ரிலாக்ஸாக ஷாப் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்தோம். நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அவுட்லெட் மால் தான் வந்திருந்தோம். ஸோ ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு ஸோ ரிலாக்ஸாக போய் வாங்கிட்டு வரலாம், அண்ட் ஈவினிங் ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், அப்படியே ஷாப்பிங்கும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தோம். காரை ஒரு நல்ல இடமா பார்த்து பார்க் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பார்த்தீங்க அப்படின்னா காட்ரஸ் தான். ஸோ காட்ரஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், யூஎஸ் பேஸ்டு ஒரு ப்ராண்ட், ரொம்ப சூப்பராக இருக்கும் கிட்ஸுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இது அவுட்லெட் ஷாப்புன்றதுனால ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். லைக் ப்ரைஸ் டேக்ல இருக்க ப்ரைஸை விட ஒரு 10-20% ஆகுது கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூபார்ன் ஸ்டேஜ் 0-3 months வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்தியாவெலாம் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்ததில்லை, இங்கே நிறைய இருந்துச்சு. குட்டி குட்டியாக ரொம்ப க்யூட் க்யூட்டாக இருந்தது எல்லா அவுட்ஃபிட்ஸுமே. எனக்கு இந்த சன்கிளாஸஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரைஸ் வந்து $8 கிட்ட வச்சுருந்தாங்க. பட் தேவ்க்கு நான் வாங்கலை, இப்போதைக்கு அவனுக்கு அதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். பட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்ஸில் வச்சுருந்தாங்க, 50%, 70%, சம்டைம்ஸ் 80%லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தது. மெதுவா இடிச்சுக்காமவா, மெதுவா மெதுவா இடிச்சுக்காமவா, இடிச்சுக்காம இடிச்சுக்காம வா. தேவன் எங்கே கூட்டு போனாலும் இப்படி தான் சேட்டை பண்ணிட்டே இருப்பான். எதுலையாவது ஏறுறது, எதுக்குள்ளையாவது போகிறது, அண்ட் அங்கே இருக்க திங்ஸை ஃபுல்லாக நல்லா கிளச்சி வைக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ நாங்களும் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டான். ஸோ உங்கள் கிட்டும் இப்படி தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பேபி அது பி இல்லை என். நாங்கள் ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தா சார் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தார். அவனுக்கு பிடிச்ச ஐட்டம் அண்ட் அவன் பார்க்குற ஆல்மோஸ்ட் எல்லா ஐட்டமே உள்ளே எடுத்து போட்டுட்டு இருந்தான் காட்டில். என்ன தங்கம், டாட்லர் பேரண்ட்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஷாப்பிங்கே இருக்காது, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்படின்னு திரும்புகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இடிச்சுப்பாங்க, இல்லை அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே கிளச்சி போட்டுருவாங்க, இல்லைனா உடச்சி வச்சுருவானுங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாங்கள் தேடி வந்த அவுட் ஃபிட் அந்தளவுக்கு இங்கே செட் ஆகலை, பாட்டம் மட்டும் செட் ஆச்சு பட் டாப் செட் ஆகலை. ஸோ அதனால் இங்கேருந்து நம்ம பக்கத்தில் இருக்க ஓல்ட் நேவி பேஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எனக்கு இந்த மாலுக்கு வந்தால் தான் ஒரு யூஎஸில் இருக்க ஃபீலே வரும். ஸோ நாங்கள் இருக்க ஏரியாலாம் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தானே, அண்ட் இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டவுன் டவுன் மாதிரி நல்லாயிருக்கும். அந்த இடத்துல நடக்கிறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல வைபாக இருக்கும். அதுவும் வீக்கெண்ட்லாம் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். இப்போ ஆக்சுவலி மண்டேன்றனால அவ்வளோக்கா கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இல்லைனா பார்க்கிங்கே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம், நம்ம சுற்றி சுற்றி நிறுத்த வேண்டியதாக இருக்கும். இந்த மாலை கொஞ்சம் நிறையவே வந்து பிராண்டட் அவுட்லெட்ஸ் இருக்கும். நடந்து வந்துட்டே இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டப் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். பட் ஆனால் தேவ் வந்து எங்களை கொஞ்சம் நேரம் கூட அங்கே நிற்கவே விடலை, ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ அதனால் வந்து இங்கே அங்கேருந்து கிளம்பி கூட்டிகிட்டு போயிட்டோம் அவனை. இந்த மாலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பார்ஸ் இருக்கும். Thank you.
அன்னைக்கு இந்த அவுட்ஃபிட் தான் போட்டிருந்தேன். ஒரு பேசிக்கான கிரே டிஷர்ட் அண்ட் ஒரு மாம் ஜீன் தான் போட்டிருந்தேன். ஸோ வெளில ஷாப்பிங்லாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் தான் போடணும். காட்ரஸ் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் ஓல்ட் நேவி போயிட்டு இருக்கோம். காட்ரஸ்ல பேண்ட் வாங்கிட்டோம், ஓல்ட் நேவி போயிட்டு ஏதாவது ஷர்ட் ஏதாவது செட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓல்ட் நேவியில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, பட் ஆனால் ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹையராக போட்டுட்டு 40% ஆஃபர், 30% ஆஃபர், 60% ஆஃபர் அப்படின்னு போட்டு விற்பாங்க. பட் அந்த ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிறதுக்கு தான் அந்த ட்ரெஸ் வந்து ஒர்த்தாக இருக்கும். பட் அந்த எம்ஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் ஒர்த்தாகவே இருக்காது. நீங்கள் நாங்கள் வந்து தேடி வந்த மாதிரி டிஷர்ட்ஸ் வந்து செட் ஆகுதான் நாங்களும் ரொம்ப ரொம்ப தேடி பார்த்தோம். அப்புறம் கடைசியில் ஃபைனலாக ஒன்று செட் ஆகிருச்சு. அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் எம்ஆர்பிலே வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு, ஆஃபர்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் அன்றைக்கி பில் போடுறதுக்கு ரொம்பவே லேட் பண்ணிட்டாங்க, நியர்லி ஒரு 20 to 25 minutes வெயிட் பண்ணோம். இவ்வளோக்கும் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட இல்லை, நான் ரொம்ப நேரம் ஆனால் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஃபைனலாக நாங்கள் மனசில் நினச்ச மாதிரி ஒரு அவுட்ஃபிட் வந்து எங்களுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ அதை பில் போட்டு வெளில வரப்போ பார்த்திங்க அப்படின்னா தேவ் தூங்கிட்டான், இன்றைக்கி பில்லிங்க்கு வந்து ரொம்பவே லேட் பண்ணிட்டாங்க. நியர்லி 20 minutes சும்மாவே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. பட் இவ்வளோக்கும் ஷாப்பில் கூட்டம் கூட கிடையாது, ஸோ ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. பேபி இருக்குன்னு கூட பார்க்கல. வர வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு கனகாம்பரம் பூலாம் வச்சுருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, என்னடா இந்த பூலாம் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை.